தமன்னா நடிப்புல ரிலீஸ் ஆன நவம்பர் ஸ்டோரியில ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடித்து கலக்கியிருக்காரு ஜி எம் குமார். ரீசெண்டா ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன இந்த வெப்சீரிஸ் மிகப்பெரிய அளவுல பேசப்படுறதுக்கு இவரோட நடிப்பு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நவம்பர் ஸ்டோரியில காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பை ஏற்படுத்திய ஜி எம் குமார் பத்தி சில விஷயத்த நம்ம பாக்கலாம். ஜி எம் குமார் அப்படின்னதுமே பல பேருக்கு தெரியாதுங்க. ஆனா அவன் இவன் படத்துல நடித்த ஜமீன்தார் அப்படின்னா ஓ அவரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அப்போ பரபரப்பா பேசப்பட்ட கேரக்டர். இந்த படம் இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான அவார்டு பெற்றுக் கொடுத்துச்சு. இவர் நடிகர் மட்டுமில்லாம இயக்குனர், தயாரிப்பாளர், கதையாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. அறுபடி நாள் படத்தின் மூலமா இயக்குனரா இன்ட்ரோ ஆனாரு. அதுக்கப்புறமா பாரதி ராஜாவோட கேப்டன் மகள் படத்துல வில்லனா நடிச்சாரு. கேப்டன் மகன், காதல் வைரஸ், ராமச்சந்திரா, தொட்டி ஜெயா, வெயில், மச்சக்காரன், ஆயுதம் செய்வோம், குருவி, தாரத்தப்பட்ட, இந்த மாதிரி பல படங்களை ஜி எம் குமார் நடிச்சிருக்காரு. ஜி எம் குமார் ரீசெண்டா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியான நவம்பர் ஸ்டோரியில கிரைம் எழுத்தாளராகவும் அல்சமைஸ் பாதிப்பால நினைவுகளை இழக்கும் அப்பாவா நடித்து கலக்கியிருக்காரு. கிரைம் த்ரில்லிங் கதையில முக்கியமான கேரக்டரே இவர் தாங்க. இவர் சுத்திய கதை நகர்ந்து காட்சிக்கு காட்சி விதவிதமா பேசி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு.